வீக் டேஸில் மார்னிங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எனக்கு என்ன செய்கிறேன், நான் வந்து பொங்கல் ரெசிபி தாங்க செய்கிறேன். ரொம்பவே வந்து ஒரு அதிரடியான பொங்கல் தான் சொல்லணும், ஏன்னா ரொம்பவே அவசர அவசரமாக இந்த பொங்கல் ரெசிபியை நான் செஞ்சிட்ருக்கேன். ஸ்கூல் டேஸில் என்ன மாதிரியான கூத்து எல்லார் வீடுங்களையும் நடக்குமோ அதே கூத்து தான் எங்கள் வீட்லேயும். ரொம்பவே அவசரமாக இந்த பொங்கல் ரெசிபியை வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மிளகு சீரகம் போட்டு தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நெய் போடுவோம்லாங்க, அதோடு சேர்த்து ஒரு ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குக்கிங் ஆயில் வந்து என்ன பண்ணணும், நம்ம சாப்பிடும் போது ஒரு மாதிரி வந்து நெய்னால் பிசுபிசுன்னு இருக்கும்லாங்க, அது இல்லாமல் ஒரு மாதிரி வழுவழுன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மிளகு வந்து வெடி வந்த பிறகு தான் நீங்கள் வந்து சீரகம் ஆட் பண்ணணும். சீரகம் வந்து லைட் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துட்டு நம்ம டைரெக்டாக பொங்கலில் வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இது வந்து என்னதுன்னா வந்து ப்ரௌன் எக்குங்கிறது, இது வந்து கேஜ் ஃப்ரீ. நான் ஏற்கனவே என்னுடைய வ்ளாகில் வந்து நான் சொல்லியிருப்பேன், நான் வந்து மெம்பர்ஸ் மார்க் சாம்ஸ் கிளப்போட மெம்பர்ஸ் மார்க் இந்த கேஜ் ஃப்ரீ இந்த எக் தான் நான் வாங்குகிறேன், ப்ரௌன் எக் தான் வாங்குகிறேன். எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கும் வந்து அதே சந்தேகம் இருந்தது, ஒயிட் எக் இல்லாமல் நம்ம ஏன் ப்ரௌன் எக் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேங்க, நியூட்ரிஷன் வேல்யூ கம்பேர் பண்ணி பார்த்தேன், ரெண்டுத்துலேயுமே ஈக்குவல் வந்து நியூட்ரிஷன் வேல்யூ தான் இருக்குது. அதனால் வந்து எந்த எக்னா ஒயிட்டும் வாங்கலாம் ப்ரௌனும் வாங்கலாம். பட் நான் வந்து மெம்பர்ஸ் மார்க்கோட ப்ரௌன் கலர் எக்கு வாங்குகிறேன் சாம்ஸ் கிளப்பில் யூஎஸில். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பிரியாணி ரெசிபி சொல்லியிருந்தேன்ல்லங்க, அதுதான் செய்கிறதுக்காக தான் வந்து பாஸ்மதி ரைஸை வந்து ஊற வைக்கிறேன். ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணியை வந்து ஊற வச்சுட்டேன், ஏன்னா வந்து பிரியாணி ரெசிபி இன்றைக்கி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். எப்பவுமே வந்து என்ன தான் சண்டேயில் தான் பிரியாணி சாப்பிட்ணுமா என்ன, இன்றைக்கி வந்து ஒரு வார நாள்லையும் வந்து பிரியாணி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு, அதாவது வந்து பிரியாணி சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணிட்டேன். இதில் என்ன சண்டே மற்ற நாள் என்ன வேண்டி கிடக்குது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து பிரியாணி வந்து லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி முடித்த உடனே நான் வந்து அரிசியை வந்து ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து ஒருத்தரை வந்து எங்கள் கிச்சனில் நான் வந்து அறிமுகப்படுத்த போகிறேன், யாருன்னா எங்கள் வீட்டு கத்தியை தாங்க. இந்த கத்தி ஒரு 10 டேஸ் முன்னாடி தான் நான் வாங்கினேன், மீட் சாப்பருங்க. இது வந்து இந்த மீன் அதுக்கப்புறம் வந்து கறி இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு உதவும். இந்த கத்தி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஷ் வாஷ்லேயும் நம்ம வந்து போட்டு வந்து இதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து எங்கள் வீட்டோட டிஷ் வாஷர், நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அதில் வந்து கத்தி வந்து நான் வந்து வெட்டிட்டு அதில் வந்து போட்டிருப்பேன் பாருங்கள். டர்ட்டியாக இருக்கிற கத்தியை வந்து வாஷ் பண்ணுறதுக்காக டிஷ் வாஷரில் நான் போட்டிருக்கேன். பொதுவாக வந்து டிஷ் வாஷரில் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஎஸில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஷ் வாஷரில் வந்து ஹாட் வாட்டரில் வந்து உங்களுக்கு வந்து வார்ம் வாட்டரில் வந்து உங்களுக்கு வந்து உள்ளே வந்து பாத்திரத்தெல்லாம் வந்து க்ளீன் பண்ணும். அதனால் வந்து அதில் இருக்கிற இந்த பிளாஸ்டிக் மாதிரி அந்த கைப்பிடி இருக்குல்லங்க, அது வந்து ஒரு மாதிரி சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ரிவ்யூஸில் பார்த்துருக்கேன், வந்து இதில் டிஷ் வாஷரில் போட்டோடனே இதில் இருக்கிற இதெல்லாம் வந்து கருப்பு கருப்பாக வந்துடுச்சு, அந்த பிளாஸ்டிக் மாதிரி உறிஞ்சி உறிஞ்சி வந்துடுது அப்படின்றாங்க. பட் இந்த கத்தி வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. நான் ரொம்ப நாளாக வந்து ஒரு 10 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க, ரொம்ப நாளெலாம் கிடையாது, 10 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா தான் இருக்குது. டிஷ் வாஷரில் நான் வந்து ஒரு 2-3 டைம்ஸ்க்கு மேலே நான் போட்டுட்டேன், நல்லா தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா முழு கோழி, இதுவும் வந்து சாம்ஸ் கிளப் மெம்பர்ஸ் மார்க்கில் தாங்க நான் வாங்கினேன், யங் சிக்கனு. பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம கட் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம வந்து ஆரம்பிக்க வேண்டியதுதான். நல்லா அழகாக அந்த கட்டியில் வந்து நல்லா வந்து 65 தனியாக பிரியாணிக்கு தனியாக சொல்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வந்து பெரிய ஒரு கறிக்கடையிலாம் ஒன்று வேலை செய்யலை, இருந்தாலும் வந்து எப்படி வந்து ஓரளவுக்கு போட முடியுமோ லெக் பீஸ் தனியாக அதுக்கப்புறம் வந்து விங்ஸ் தனியாக அந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து 65 கொஞ்சமாக வந்து பிரியாணிக்கும் நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ரெசிபி செய்யவும் நான் ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக பிரேக்ஃபாஸ்ட் நான் நடுவிலே சாப்பிட்டு வந்துட்டு நான் வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சிக்கன் கட் பண்ண தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. பட் வந்து இங்கே வந்து முழு கோழி தான் வாங்குவீங்களா யூஎஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இங்கே வந்து நான் என்னுடைய நான்வெஜ் வ்ளாக் வந்து நிறைய போட்டிருக்கேன், போய் பாருங்கள். யூஎஸில் வந்து நான்வெஜ் எப்படி வாங்கிறது, அப்புறம் வந்து இங்கே என்னென்ன மீன் வெரைட்டிலாம் கிடைக்கும், அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் நான் வந்து ஷாப்பிங் வ்ளாகில் நான் போட்டிருக்கேன். என்னுடைய வாழை இலை சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள்,
ஷாப்பிங் வீடியோஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து குக்கிங் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்லேயே வந்து குக்கிங் வீடியோஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ரெசிபியும் வந்து போட்டிருக்கேன், அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ரெசிபி ஏகப்பட்டது போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். அதனால் வந்து நான் இன்றைக்கி வந்து பிரியாணி ரெசிபி பற்றி நான் எதுவுமே வந்து எந்த இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே சொல்லலை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கூடவே பிரியாணி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 65 வந்து மசாலா போட்டுட்ருக்கேன். 65 வந்து மசாலா போடுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து லெமனோ கொஞ்சமாக கர்டோ வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா அந்த 65 வந்து அந்த மொறு மொறுப்புலேயே ஒரு சாஃப்ட் மாதிரி ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், நல்லா ஊறி உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் வந்து தயிரும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஊறணுங்க, அட்லீஸ்ட் வந்து 65 நீங்கள் போடுறீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 hours ஊறணுங்க. ஊறினா தான் அந்த டேஸ்ட்டே வரும். எங்கள் வீட்டு வாண்டுங்க வரைஞ்ச அந்த ட்ராயிங் கிளிப்பிங்ஸை தான் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். பொதுவாக நான் என்ன பண்ணுவேன்னா ஈவினிங்கில் வந்து ட்ராயிங் வந்து பசங்க வரையட்டோன்னு சொல்லிவிட்டு நான் வந்து அந்த ஸ்கில்லும் வந்து டெவலப் ஆகட்டும்னு நான் விட்டுருவேன். அதனால் வந்து உங்கள் வீட்டு பசங்களை வந்து ட்ராயிங்கில் ஏதாவது ஆர்வமாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் அதுங்களால் நீங்கள் கொஞ்சம் ஈவினிங் டைமில் விளையாடுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியும் கொஞ்சம் நீங்கள் விடலாம். அந்த கிளிப்பிங்ஸை தான் நான் இது இந்த ட்ராயிங்கோட எண்டு வந்து நான் வந்து ஃபைனல் வந்து நான் உங்களுக்கு வந்து கலர்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த இதுவும் வந்து பிக்சரும் நான் வந்து இந்த வ்ளாகோட எண்டில் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தம் பிரியாணி இல்லைங்க, ஸோ வந்து அலுமினியம் ஃபாயில்லாம் போட்டு தம் வந்து பிரியாணிக்கு வந்து வச்சுட்டேன். இது வந்து மாடர்ன் தம் பிரியாணி தான் சொல்லணும், ஏன்னா வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த அலுமினியம் ஃபாயில்லாம் யூஸ் பண்ணாமல் மேலே வந்து தட்டை போட்டு வெயிட்டு எதனால் தண்ணி மாதிரி வச்சு சுடுதண்ணி வச்சு கீழே வந்து தோசை தவாலாம் வச்சு சில பேர் போடுவாங்க. பட் வந்து நான் வந்து இப்படி தான் வந்து தம் பிரியாணி மாடர்ன் தம் பிரியாணி தான் என்னுடைய பிரியாணி நான் சொல்லணும். நிறைய வந்து போட்டிருக்கேங்க வாழை இலை சேனலில் நிறைய பிரியாணி ரெசிபி போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. வந்து பொதுவாக என் முட்டை வந்து எப்படி வேக வைப்பேன்னா ப்ரெஷர் குக்கரில் ஜஸ்ட் ஒரு விசில் போட்டு எடுத்துருவாங்க. சிக்ஸ்டி ஃபைவ் போட்டாச்சு, ஸோ வந்து தம் பிரியாணியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. லஞ்சுக்கு வந்து நாங்கள் வந்து சாப்பிட வந்து ரெடி ஆகிட்டோம். பிரியாணி சாப்பிட்ணும்னு நினைக்கிறது ஒரு விஷயம், இருந்தாலும் வந்து வார நாளில் வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பிரியாணி இந்த மாதிரி 65 ரெசிபிலாம், ஏன்னா வந்து நம்ம அவசரமாக செய்கிறோம். ஸோ வந்து எல்லாருக்குமே பிஸினால் தான் வந்து இந்த மாதிரி செய்யணும்னா இன்றைக்கி வந்து பிரியாணி சாப்பிட்ணுன்னு இருக்கு போல இருக்குது. அதனால் தான் வந்து அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து சிக்கன் இருந்துச்சு. வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணுன்னா நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ கீழே வாழை இலை பக்கத்தில் சப்ஸ்கிரைப்புங்கிற ஆப்ஷன் இருக்குது, அது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யறதுனால நாங்கள் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வருங்க. என்னங்க இந்த வ்ளாக் பார்த்தோன்னே உங்களுக்கும் பிரியாணி சாப்பிட்ணுங்கிற ஆசை வந்துடுச்சா? தாராளமாக செஞ்சு சாப்பிடுங்க, குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுங்கள். சண்டே வரைக்கும் எதுக்குங்க வெயிட் பண்ணிவிட்டு பிரியாணிக்கு? வார நாள்லே ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க. வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்னா நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோலேயே கிளிக் இயற்கையில் வாழை இலையோட லோகோ இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.